காலை வணக்கம் குழந்தைகளே, இது நம்மளோட தமிழ் வகுப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை. என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி? புதிய உயிரெழுத்து, மூணாவது உயிரெழுத்து இ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இ எது வருது? அ இ பார்த்தீங்களா, மூணாவது உயிரெழுத்து நம்ம இப்போ படிக்க போகிறோம். இ இந்த இ வர சொற்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். கவனிங்க. இ இலை, இ இலை, இ இஞ்சி, இ இஞ்சி, இ இறகு. இலை வந்து லீஃப், உங்களுக்கு தெரியும் இல்லையா, லீஃப். இஞ்சினா ஜிஞ்சர். இறகு, இறகு வந்துட்டு ஃபெதர், தோகை, மயில் தோகை, மயில் இறகு, அந்த பறவைகளுக்கெல்லாம் இருக்க ஃபெதர்ஸ், இறகு தான் அந்த இறகு. இலை. இ இனிப்பு, ஸ்வீட்ஸ், இனிப்பு. இ இறால், இறால்னா ப்ரான்ஸ், உங்கள் சீ ஃபுட்டு, இறால். இ இரண்டு, நம்பர் டூ. நம்பர் டூ சொல்லுவோம் இல்லையா நம்ம இங்கிலீஷில், அது வந்து தமிழில் இரண்டு அப்படின்னு சொல்லுவோம். இ இதயம், ஹார்ட், ஹார்ட், அதான் இதயம். இ இட்லி, காலை எத்தனை பேர் இட்லி சாப்பிட்டீங்க உங்களோட டிஃபன், இட்லி. இ இரவு, இரவு, இரவுனா நைட்டு, நைட்டு தான் இரவுன்னு சொல்லுவாங்க. இறை, இறைனா வந்து உணவு, உணவோட இன்னொரு பெயர். விலங்குகள் இறை தேடி சென்றது, பறவைகள் இறை தேடி சென்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைனா உணவுக்கு இன்னொரு வார்த்தை. சரி, நான் இப்போ இதெல்லாம் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் திரும்பி சொல்லணும். இலை, இஞ்சி, இறகு, இனிப்பு, இறால், இரண்டு, இதயம், இட்லி, இரவு, இறை. சரிங்களா? இதே மாதிரி இன்னும் சில ஈவர வார்த்தைகள்லாம் இருந்ததுன்னா நீங்களும் சில வார்த்தைகளை எடுத்து வைங்க. இப்போ இதை உப்புத்தால் காகியத்தில் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம் வாங்க. இ எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னு பாருங்கள். இது வந்து இப்போ சாய்வாக ஒட்டியிருக்காங்க, ஆனால் நீங்கள் அதை நேராக பார்த்து தான் இது பண்ணணும். இ பார்க்கும் போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பழக பழக இது எழுத வந்துடும். இ இன்னும் ஒரு முறை செய்கிறேன். இ இதை நம்மளோட நம்ம பயிற்சி புத்தகத்தில் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப்போ உப்புத்தல் காயத்தில் அதில் ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம புத்தகத்தில் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சுலபம் எழுதுறது. நான் இதை இப்போ எப்படி எழுதி காமிக்கிறேன்னு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஆ போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி கொண்டு வரணும். இங்கே வந்தோம் என்ன பண்ணுவீங்க, இப்படி கோடு போட்டிங்கன்னா அ முடிஞ்சிடும் இல்லையா, அது போடாமல் இங்கேருந்து இப்படி ஒரு சுழிச்சு கொண்டு வந்தீங்கன்னா இ, இதுதான் இ. இந்த சர்க்கிள் வட்டம் போடணும், வட்டம்க்கு தமிழ், சர்க்கிளுக்கு தமிழில் என்ன, வட்டம். இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு வட்டம் போடணும். இ பாருங்கள், இ. நான் இன்னொரு இரண்டு முறை புதுசாக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். நிறுத்திட்டேன்னா இங்கே ஆ போடணும், அது போடாமல் இங்கே கொண்டு வந்து இப்படி சுழித்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் இ. இ சுலபமாக இருக்கா, நீங்களும் எழுதுவீங்களா? இதை நம்ம பயிற்சி புத்தகத்தில் என்னென்ன பக்கம் பார்க்கலாம் வாங்க. உங்களோட தமிழ் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் எண் மூணு, அதில் இந்த இ இலை, இந்த ஈயை நீங்கள் இப்போது
இது மேலே ஷேடோ ரைட்டிங் எழுதணும் நீங்கள். சொல்ல போனால் இப்போ சொன்ன இல்லையா அதே மாதிரி தான் வரும். இங்கே கொஞ்சம் சாய்வாக இருக்குது, நீங்கள் அந்த அர்த்தம் புரிஞ்சு ஆ போடுற மாதிரி போட்டுட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள் அந்த வட்டத்தை நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா இந்த இ வந்துடும். இது இந்த பேஜ் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு பயிற்சி. இ எழுதிடுறீங்களா? பக்கம் 3 உங்களோட பயிற்சி புத்தகத்தில் என்ன எழுத போகிறீங்க? இ. அதுக்கு முன்ன என்ன பார்த்தோம்? அ இ. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு தலைப்பு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் தலைப்பு என்னன்னா எண்கள். எண்கள்னா நம்பர்ஸ். போன வாரம் வரைக்கும் நீங்கள் உங்களோட மேக்ஸில் வந்து 1 to 5 நம்பர்ஸ் எழுதி பழகியிருப்பீங்க இல்லையா? 1, 2, 3, 4, 5 போர்டு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க 1, 2, 3, 4, 5. இதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் வார்த்தைகள் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. 1, 1, 1. 2, இங்கே சொன்னேன் இல்லையா இ, இ. 2. 3, 3. 3னா 3. 4, 4, 4. 5, 5. 5னா 5. இது நம்மளோட பாலர் தமிழ் புத்தகத்தில் பக்கமெண் 20 இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பாலர் தமிழ் புத்தகத்தில் பக்கமெண் 20 எண்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு இங்கிலீஷில் அதாவது மேக்ஸில் வந்து 5 நம்பர் வரைக்கும் தான் முடிச்சிருக்கீங்க இல்லையா? அதனால் நம்ம இப்போ 5 வரைக்கும் பார்க்கலாம். 1, 1, 1, 1. என்ன கொடுத்துருக்காங்க படம் இங்கே? ஏரோப்ளேன். சரி, தமிழ் வகுப்பு இல்லையா, இதுக்கு தமிழ் பேர் பார்க்கலாமா என்னன்ட்டு? வானூர்தி. வானூர்தி ஏரோப்ளேன். சும்மா சொல்கிறேன் நம்ம, அப்புறமா நம்ம இன்னும் விவரமாக பார்க்கலாம் அப்புறமா. 1, 1 ஏரோப்ளேன் இருக்குது, 1 வானூர்தி. 2, 2, 2. என்ன இருக்குங்க படத்தில்? கிளி. 2 கிளி. 1, 2. 2 கிளிகள். 2 கிளிகள். 2. 3, 3. 3 குழந்தைகள். எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 1, 2, 3. 3 குழந்தைகள். 3. 1, 2, 3. அடுத்தது 4. நம்பர் 4. 4 பட்டாம்பூச்சிகள். எத்தனை பட்டாம்பூச்சிகள் இருக்குது? 1, 2, 3, 4. 4 பட்டாம்பூச்சிகள். 4. 5, 5. 5 பந்துகள். 1 பந்து. 2, 3, 4, 5. 5 பந்துகள். சரிங்களா? 1, 2, 3, 4, 5. கூடவே சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5. பாடம் பார்த்தாச்சா? இ எப்படி எழுதுறதுன்ட்டு தலைப்பு எண்கள் 1, 2, 3, 4, 5 பார்த்தாச்சு. இப்போ பாட்டு பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், பிடிச்ச பாட்டு தான். ஏன் நான் பாட்டு அடிக்கடி பாடுறேன்னா, உங்களுக்கு ரைம் ரிசைட்டிங் காம்படிஷன் வரும், பாட்டு நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அப்போ நீங்கள் இன்னும் நல்லா பாடுறதுக்கு சுலபமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். என்ன பாட்டு? காக்கா பாட்டு. பாலர் தமிழ் புத்தகத்தில் பக்கமே 23 இருக்குது, வேணும்னா பார்த்து பாடலாம். நீங்கள் ஆரம்பிக்கலாமா? காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா, கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு வா, கிளியே கிளியே குழந்தைக்கு தேன் கொண்டு வா. நல்லாயிருக்கா? இன்னொரு முறை பாடலாமா? காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா, கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு வா, கிளியே கிளியே குழந்தைக்கு பழம் கொண்டு வா. இது வந்து பழம் கொண்டு வானும் சொல்லலாம், தேன் கொண்டு வானும் சொல்லலாம். எல்லா வார்த்தைகளும் சுலபமாக தான் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பாடி பயிற்சி பண்ணுறீங்களா? சரி, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.